வணக்கம் வந்தனம் நமஸ்கார் அண்ட் வெல்கம் பேக் டு ஆல் ஃபார் ஃபுட். இன்னைக்கு வீடியோவில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கிறிஸ்பான இன்ட்ரோ சொல்லி முடிச்சிடுறேன். இந்த வீடியோவில் வந்து இந்தியாவிலேருந்து ஜெர்மனிக்கு ஒரு ஸ்டூடெண்ட் வந்திருக்காரு. இப்போ தான் இந்த கொரோனா கிரைசிஸ் டைமில் தான் வந்திருக்காரு. ஸோ அவரோட நிலைமை, அவர் என்னென்ன பண்ணார், எப்படி இங்கே வந்தார், வந்ததுக்கப்புறம் என்னென்ன பண்ணார், அவரோட எக்ஸ்பீரியன்ஸை நம்மளோட ஒரு ஸ்கைப் இன்டர்வியூ மூலமாக ஷேர் பண்ணுறாரு. ஸோ வீடியோ பாருங்கள், பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க. கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனையும் நீங்கள் இது வரைக்கும் ப்ரெஸ் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நம்ம டைரக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம் வாங்க. ஸ்ரீராம், உங்களை பற்றி ஒரு லைட்டான ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுங்க. எங்கே படிச்சீங்க, பிஇ இந்தியாவில் என்ன பண்ணீங்க, அந்த மாதிரி ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன். ப்ரோ நான் ஸ்ரீராம், நான் வந்து சென்னையில் இருக்கேன். நான் பிஇ வந்து ரோபோட்டிக்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன் பிஎஸ்ஜி காலேஜில் படித்தேன். அதுக்கப்புறம் ஒரு 2 இயர்ஸ் டைட்டன் ஆட்டோமேஷன், அப்புறம் ஸ்பார்க் மின்னான ஒரு டெலிமேட்டிக்ஸ் கம்பெனியில் ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் ஜெர்மனி வந்துட்டேன். நான் வந்து ஹோக்ஷூலே எம்டென்லியர்னு ஒரு காலேஜ், இது வந்து நார்த் ஜெர்மனியில் இருக்கு. பிரம்மன்லேருந்து ஒரு 1.5 மணி நேரம். ஹாம்பர்க் பார்த்தீங்கன்னா இது வந்து லோவர் சாக்சனி ஒரு ஸ்டேட்டில் இருக்கு, எக்ஸ்ட்ரீம் நார்த் ஜெர்மனியில் இருக்குங்க. மாஸ்டர்ஸ் இன் டெக்னிக்கல் மேனேஜ்மெண்ட்னு ஒரு கோர்ஸ் எடுத்திருக்கேன் இங்கே. இது பார்த்தீங்கன்னா ஒரு 3 மாடியூல் கம்ப்ரைஸ் ஆயிருக்கும், ப்ரொஃபஷனலைசேஷன், பிஸ்னஸ், அப்புறம் டெக்னிக்கல் மாடியூல்ஸு. நான் ஏன் இப்போ பேச்சுலர்ஸ் ரோபோட்டிக்ஸ்லேருந்து இதுக்கு வந்திருக்கேன்னா, எனக்கு ஃபுல்லாக டெக்னிக்கல் பர்சனாக ஒர்க் பண்ணணும்னு அவசியம் இல்லை, இன்ட்ரெஸ்ட் அவ்வளோ இருந்ததில்லை. இப்போ என்ன பார்த்தீங்கன்னாலும் வாழ்க்கையில் ஒரு கட்டத்தில் நீங்கள் என்ன தான் டெக்னிக்கல் பர்சனாக இருந்தாலும் ஒரு சமயத்தில் ஒரு இல்லை ஒரு கட்டத்தில் மேனேஜ்மெண்ட் பொசிஷன்ஸ் தான் நீங்கள் போவீங்க கண்டிப்பாக. அது ஏன் நம்ம ஏர்லியாக போயிட்டு ஏர்லியாக அதுக்கே ரெடி ஆகிடக்கூடாதுன்ற ஒரு மோட்டிவுக்காக நான் இந்த கோர்ஸ் எடுத்திருந்தேன். சீக்கிரம் அந்த ஒரு மேனேஜரல் பொசிஷன்ஸ்க்குலாம் வரலாம். ஒரு இப்போ நம்ம ஊர்லலாம் எப்படி ஒரு பிஇ படிச்சுட்டு ஒரு எம்பிஏ படித்தா ஒரு பூஸ்டாக இருக்குமோ, அதே ஒரு கான்செப்ட் மாதிரி தான் இதை எடுத்துருக்கேன். இந்த நல்ல நம்ம ப்ரொஃபஷனலைசேஷன் ஸ்கில்ஸு, நம்ம சாஃப்ட் ஸ்கில்ஸ் எல்லாம் நல்லா டெவலப் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இந்த கோர்ஸை சூஸ் பண்ணியிருந்தேன் எக்ஸ்க்ளூசிவாக. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோர்ஸ் வந்து என் கரிக்குலத்துக்கு, என் ஆம்பிஷனுக்கு அப்படியே கிறிஸ்பா, அப்படியே டு த பாயிண்ட் மேட்ச் ஆனதுனால இதை சூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ கங்க்ராட்ஸ் ஃபார் கெட்டிங் அட்மிட்டட் அண்ட் wishes for coming to Germany. அதுக்கு முதல்ல சொல்லிக்கணும். ஓகே, வந்த டைம் தான் கொஞ்சம் சரியில்லை, இருந்தாலும் பரவாயில்ல. பட் ஓகே, நமக்கு மாண்டேட்டரியா 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருந்தாங்க. IELTS இல்லாட்டி TOEFL-லாம் கூட நீங்க மாண்டேட்டரியா சப்மிட் பண்ணணும் அவசியம் இல்லை. ஏன்னா பாத்தீங்கன்னா அவங்க வந்து நம்ம பேச்சுலர்ஸ் டிகிரி இங்கிலீஷ்ல முடிச்சிருந்தாலே கன்சிடர் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் பேசிக் ரெக்குயர்மெண்ட், உங்களுக்கு 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், அப்புறம் நீங்கள் உங்கள் பேச்சுலர்ஸ் வந்து மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் இங்கிலீஷில் இருக்கணும். இது ரெண்டும் முடிச்சுட்டு நீங்கள் இது இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு மினிமம் CGPA க்ரைட்டீரியா கூட வைக்கல, லைக் இப்படி தான் சொல்லிட்டு அவங்க வந்து எப்படின்னா எல்லாத்தையும் வெல்கம் பண்ணுறாங்க. லைக் அப்ளை பண்ணுறதுக்கு நம்ம யூனியசிஸ்ட் வழியாக அப்ளை பண்ணுறோம் இப்போ. ஸோ இந்த யூனியசிஸ்ட் வந்து நம்மளோட பேசிக் செக்லாம், வேறு எதுவும் ரெக்குயர்மெண்ட்ஸ் காலேஜ் இருக்கிறதுலாம் செக் பண்ணிட்டு ஃபார்வர்ட் பண்ணிடுறாங்க. அப்புறம் காலேஜ் வந்து நிறைய அப்ளிகேஷன்ஸ் வர்றதுல கொஞ்சம் அப்போ மேபி அவங்க CGPAலாம் வச்சு கன்சிடர் பண்ணிட்டு வேற எந்த ஃபேக்டர்ஸ் எடுத்துட்டு நம்ம பண்ண ப்ராஜெக்ட்ஸ் ரிசர்ச் ப்ராஜெக்ட்ஸ்லாம் பண்ணியிருந்தோமா அதெல்லாம் கன்சிடர் பண்ணிட்டு எல்லாம் கம்பேர் பண்ணி அவங்க சூஸ் பண்ணி நம்மளுக்கு அட்மிட் லெட்டர் அனுப்புறாங்க, அவ்வளோதான். ஓகே, உங்களோட CGPA எவ்வளோ அப்ளை பண்ணும்போது? ஆக்சுவலாக நான் அப்ளை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா என் CGPA 7.8. சூப்பர். யூனிவர்சிஸ்க்கு அப்ளை பண்ணி ஒரு 3 மந்த்ஸ் கழிச்சு பார்த்தீங்கன்னா, congratulations, you have met your eligibility criteria, we have successfully forwarded your application to the university na avanga potirundanga. Okay, 3 months kalichu 3 weeks ah 3 months aachu bro. Oppa, okay. Adukapram college la irundhu or 1.5 months kalichu and university sanupi or 1.5 months kalichu reply pannanga bro. நான் 2-3 மெயில்ஸ் எல்லாம் போட்டிருந்தேன், அவங்க வந்து இட் இஸ் ஸ்டில் அண்டர் ப்ராசஸிங்னு சொல்லியிருந்தாங்க. கொஞ்சம் ப்ரீ ரெக்வசைட்ஸ்லாம் நானே ப்ரிப்பேர் பண்ணிட்டேன், கவர் லெட்டர் ஒழுங்கா, மோட்டிவேஷன் லெட்டர்லாம் அதுக்கு ஏற்ற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிட்டு அப்ளை பண்ணேன். சொல்ல
ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் என்ன ப்ரோ, ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த ரொம்ப சந்தோஷத்துல எல்லாம் விட்டுறக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்புறம் ஃபர்ஸ்ட் நம்ம வேலையை பார்ப்போம்னு சொல்லிட்டு வேலையை பார்க்க ஆரம்பிச்சாச்சு. அட்மிஷன் கிடைச்சிருச்சு, அடுத்து ஜெர்மனி எப்படி போறது, விசா இதெல்லாம் எப்படி டேக்கிள் பண்றதுன்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சேன். ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன் வந்து அடுத்த செகண்ட் பாத்தீங்கன்னா ப்ரோ கன்சுலேட்ல ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், விசா இன்டர்வியூ அப்பாயின்மெண்ட் சென்னையில. ஏன்னா டேட்ஸ் கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டம், நான் எனக்கு ஃபர்ஸ்ட் கிடைக்கல. அப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்க இந்த மாதிரி மார்னிங் 3:15 கொஞ்சம் ரிஃப்ரெஷ் பண்ணி பாருங்க. நான் கொஞ்சம் லக்கியா இருந்தேன், நான் ரிஃப்ரெஷ் பண்ணி பார்த்தேன், எனக்கு யாரோ கேன்சல் ஸ்லாட் எனக்கு கிடைச்சிருச்சு. டிசம்பர் எனக்கு அட்மிஷன் வந்ததுக்கப்புறம் ஜான்வரி போல எனக்கு வந்து விசா ஸ்லாட் கொடுத்துருந்தாங்க ப்ரோ சென்னையில. சென்னையில ஸ்லாட் கிடைச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு 4 weeks டைம் எடுத்துட்டாங்க ப்ராசஸிங்க்கு. விசா இன்டர்வியூ ரொம்ப சில்லா நார்மலா தான் இருந்துச்சு, லைக் பேசிக்கா எதுக்கு போற, அப்புறம் ஜெர்மன் லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கான்னு கேட்டாங்க. அது மேண்டேட்டரி எல்லாத்தையும் கேட்பாங்களான்னு தெரியல, என் கோர்ஸ் இங்கிலீஷ் தான், நான் A1 லெவல் முடிச்சிருந்தேன் சொன்னேன் அவங்கள்ட்ட. விசா 4 weeks எடுத்துட்டாங்க ப்ரோ. ஜான்வரி 5, 6 நான் இன்டர்வியூ அட்டன் பண்ணேன், பிப்ரவரி 11 வந்துருச்சு ப்ரோ, 11, 10 எனக்கு விசா வந்துருச்சு, போய் கலெக்ட் பண்ணிக்கிட்டேன் கன்சல்டேட். ஃபர்ஸ்ட் ஒரு மெயில் அனுப்புவாங்க ப்ரோ நம்மளுக்கு, we are happy to grant you visa under the following conditions னு சொல்லிட்டு ஒரு 4 டாக்குமெண்ட் கேட்பாங்க. நம்ம ஒரு சீல்ட் என்வெலப்ல பாத்தீங்கன்னா நம்ம பாஸ்போர்ட், நம்ம விசா அன்னைக்கு சொன்னல ஜனவரி அட்டன் பண்ணேன்னு, அந்த விசா நான் விசா இன்டர்வியூக்குன்னு ஒரு அமௌண்ட் பே பண்ணியிருந்தேன், 60-75 euros நினைக்கிறேன். அதுக்கு ஒரு அக்னாலேஜ் பண்ணி அவங்க ஒரு ரெசிப்ட் கொடுத்துருந்தாங்க, அந்த ரெசிப்ட். அப்புறம் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு மெயில் இப்போ வந்துச்சுன்னு சொன்னல, அதோட காப்பி, அப்புறம் நம்மளோட டிராவல் ஹெல்த் இன்சூரன்ஸ். ஸோ இந்த 4 டாக்குமெண்ட் வந்து நம்ம சீல்ட் என்வெலப்ல போட்டு கன்சுலேட்ல வாட்ச் முடிஞ்சிடும். வீட்டில் பார்த்தீங்கன்னா இந்த பயந்துட்டாங்க, ஃபர்ஸ்ட் டைம் தான் பையன் போகிறான், ஸோ டேரெக்டாக அவனை எப்படியோ ஜெர்மனிக்கு அனுப்பி வச்சிடணும், இந்த நடுவில் இந்த டிரான்சிட்லாம் இருக்கவே கூடாது. ஏன்னா பார்த்தீங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் எமிரேட்ஸில் தான் வரலான் இருந்தேன், அதனால் நடுவில் டிரான்சிட் டைம் வந்து 2 hours, துபாய் ஏர்போர்ட் ரொம்ப பெருசுன்னு சொல்லிட்டு வீட்டில் பயந்துட்டாங்க. ஸோ டேரெக்டாக சென்னை டு ஃப்ராங்க்ஃபர்ட் லுஃப்டான் செல்ல வந்துட்டேன். ஆனால் பெஸ்ட் என்னன்னா ப்ரோ, ஏர் இண்டியாவில் வரது தான் ப்ரோ, அது கொஞ்சம் சீப்பு, கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நிறைய வெயிட் பேக்கேஜ் அலவன்ஸும் கொடுக்கலாம். சோ உங்களுக்கு எவ்வளவு கொடுத்தாங்க லுஃப்தான்ஸால, ஸ்டூடண்ட் ஆஃபர் ஏதாவது இருந்தா? இல்ல, ஆக்சுவலா கொஞ்சம் பிரையரா முன்னாடியே மெயில் பண்ணிருந்தா மேபி சான்ஸ் இருந்திருக்கு. ஆனா நான் வந்து 23 kg ஒரு செக் இன் பேக்கேஜும், அப்புறம் 7 kg ஒரு பேக் பேக்கும் ஒரு கேபின் பேக்கேஜும் எடுத்துக்கிட்டேன் ப்ரோ. சாப்பாடு ஐட்டம்லாம் எதுவும் கொண்டே வரல ப்ரோ. பின்ன எப்படி இங்க வந்து எப்படி அந்த சர்வைவ்லாம்? இங்க நம்ம இந்தியன் ஸ்டோர்ஸ்லாம் நிறைய இருக்குல்ல, இப்ப நீங்க கூட ஸ்பைஸ் வில்லேஜ்னு ஒன்னு காமிச்சீங்க. ஆமா, ஓ அதெல்லாம் இந்த மாதிரி இந்தியன் ஸ்டோர்ஸ் ஸ்டுட்கார்ட், ஜமுனா, இதெல்லாம் முன்னாடியே சீனியர்ஸ்ட விசாரிச்சாச்சு. சோ அப்படியே இங்க ஆன்லைன்ல பர்சேஸ் பண்ணிக்கலாம் தான். சோ நீங்க எங்க வந்தீங்க? ஃபிராங்க்ஃபர்ட்க்கு வந்தீங்க? ஆமா, ஃபிராங்க்ஃபர்ட்க்கு வந்து அங்க இருந்து டுசல்டார்ஃப் வந்துட்டோம். ஃபிராங்க்ஃபர்ட்ல இருந்து டுசல்டார்ஃப், டுசல்டார்ஃப்ல நம்ம ஃப்ரெண்ட் பிக்கப் பண்ணிட்டாரு. அதனால பிரச்சனை இல்லாம நீங்க உங்க வீட்டுக்கு போய் சேஃபா சேர்ந்துட்டீங்க. ஆமா ஆமா. தெரிஞ்சதா வந்துருக்கணும். ஃபர்ஸ்ட் செப்ஸ் இன் ஜெர்மனி, நான் ஃபுட்டு எதுவும் கொண்டு வந்ததுனால அப்படியே கொஞ்சம் சூப்பர் மார்க்கெட்ஸ்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பித்தேன். அப்படியே சூப்பர் மார்க்கெட்டில் எப்படி பர்ச்சேஸ் பண்ணுவோம், எப்படி அங்கே இருக்குது, நம்ம ஊர் மாதிரிலாம் இல்லாமல் எப்படி இருக்குது, நம்ம ஊருக்கு அதுக்கு என்ன டிஃப்ரென்ஸு, என்ன கண்டுபிடிச்சிங்க, டிஃப்ரென்ஸ் எதாவது கண்டுபிடிச்சிங்களா? டிஃப்ரென்ஸ் பெருசாலாம் அது கண்டுபிடிக்கிறேன். மக்கள் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வேலை செய்கிறாங்க, சரக்கு சரக்குன்னு எல்லாம் பில் போட்டு தந்துடுறாங்க, நான் எடுத்து கீழே வைக்கிறதுக்குள்ளேயே டைம் ஆகிடுச்சு. அவங்கன்னா பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்காங்க.
சிட்டி ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து என் காலேஜ்லயே ஆக்சுவலா நான் அங்க எல்லாம் ஜெர்மன் தான் பேசுவாங்கன்னு ரொம்ப எவிடென்டா தெரியும். ஸோ நான் கண்டிப்பா போய் இந்த அன்மெல்டிங் எல்லாம் ப்ராசஸ் கண்ணி கண்டிப்பா நான் சரி பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சிச்சு. ஸோ காலேஜே சப்போர்ட் பண்ணாங்க, ஒரு ஜெர்மன் தெரிஞ்சவங்கள என் கூட சிட்டி ரெஜிஸ்ட்ரேஷன் அனுப்பிச்சு விட்டாங்க, அவங்க கைட் பண்ணிட்டாங்க ஈஸியா, அவங்க ஜெர்மன் பேசி கொஞ்சம் பண்ணி முடிச்சுட்டாங்க. ஒரே வாரத்துல வந்துருச்சு எனக்கு சிட்டி ரெஜிஸ்ட்ரேஷன். எனக்கு 6 months கிடைச்சிருக்கு இப்போதைக்கு. ஸோ மேபி ஒரு அடுத்த மாசத்துட்டு இன்னும் 2 months கழிச்சு அந்த எக்ஸ்டென்ஷனுக்கு அப்ளை பண்ணுவேன். நம்ம இனிஷியல் ஸ்டேஜஸ்ல நம்ம ஹெல்த் இன்சூரன்ஸ் ரொம்ப ரொம்ப மெயின் ப்ரோ. ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்புறம் நம்ம இங்க பிளாக்ட் அக்கௌண்ட் அமௌண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்றது, அது இனிஷியல் ஸ்டேஜஸ்லயே பண்ணிடணும். அந்த போஸ்ட்லயே 3 மெயின் ப்ரோ, அந்த அன்மெல்டுங்க, அப்புறம் நம்ம பிளாக்ட் அமௌண்ட் ஃபண்ட்ஸ் எல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்றது, அப்புறம் ஹெல்த் இன்சூரன்ஸ் ப்ரோ. இந்த மூணு மட்டும் ரொம்ப மெயின் ப்ரோ. இனிஷியல் ஸ்டார்டிங் வீக்ஸ்லயே இதெல்லாம் பண்ணிடணும் ப்ரோ. இங்கே வந்துட்டு ஜெர்மனி வந்துட்டு என் வீட்டில் ஆன்லைன்னா பயந்துட்டாங்க, இந்த ஃபின்டிவா கோரக்கல் எக்ஸ்பேட்ரியன் பயந்துட்டாங்க என் வீட்டில். ஆன்லைன் கொஞ்சம் பேசாராக இருக்கும்னு லைட்டாக பயந்துட்டாங்க. அதனால நான் கொட்டக் மஹிந்திராவில் பண்ணிட்டேன். பேங்க்கு ஏதாவதுனா போய் கூட விசாரிச்சுக்கலான்னு சொல்லிட்டு என் வீட்டில் கொட்டக் மஹிந்திராவில் பண்ண சொல்லிட்டாங்க. நான் பார்த்தீங்கன்னா இந்த 3 months நான் அமௌண்ட்லாம் எதுவும் ட்ரான்ஸ்ஃபரே பண்ணல, லைக் இந்த ஃபாரெக்ஸ் கார்டு வச்சே ஓட்டிகிட்டு இருந்தேன். ஏன்னா இந்த கொரோனா டைமில் போய் பேங்க்ஸ்லாம் ரெண்டு மூணு பேங்க்லாம் கேட்டு கிரைசிஸ் முடிட்டோம், இல்லாட்டி அப்பாயின்மெண்ட் வந்து லேட்டாக தான் ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, லேட்டாக தான் கிடைக்கும்னாங்க. ஸோ அது வரைக்கும் நான் எதுக்கு ட்ராவல் பண்ணிட்டு லைக் வீட்லேயே கொஞ்சம் இருக்கலாம் ரெஸ்க், வீட்லேயே தனிமைப்படுத்திக்கிட்டேன் லைக் அவ்வளோலாம் ட்ராவல் பண்ணாமல் வெளியெல்லாம் சுற்றாமல். அதனால ஆனால் எவ்வளோ நாள் தான் அப்படியே இருக்கிறதுன்னு சொல்லிட்டு பேங்க் அக்கௌண்ட் கண்டிப்பாக என் பிளாக் அமௌண்ட்லாம் எடுக்கணும்னு சொல்லிட்டு டாய்ஷே பேங்க்ல ஓப்பன் பண்ணிட்டோம் ப்ரோ எங்கள் அக்கௌண்ட்டு. இங்கே டாய்ஷே பேங்க்ல என்னன்னா டஸ் யுங்கே கொண்டோன்னு ஒரு அக்கௌண்ட் இருக்கு, அது வந்து ஃப்ரீ ஆஃப் சார்ஜ் ப்ரோ, மெயின்டெனன்ஸ் சார்ஜ் இல்லை எதுவுமே இல்லை, €0 தான் ஆனுவல் சார்ஜ். ஸோ அந்த அக்கௌண்ட் வந்து இந்த ஸ்பார்க்காஸு ஸ்பார்டாவோட கொஞ்சம் பெட்டரா தெரிஞ்சிச்சு, ஓவிபியோட எனக்கு கொஞ்சம் பெட்டரா தெரிஞ்சிச்சு. பிளஸ் டாய்ஷே பேங்க்ல அங்கே உள்ள ஸ்டாஃப்ஸ்லாம் இங்கிலீஷ்லயும் சப்போர்ட் பண்றாங்க, ஆப்பும் இங்கிலீஷ் சப்போர்ட் இருக்கு. ஸோ அதனால அந்த இதில் ஓப்பன் பண்ணிட்டேன். அப்புறம் கொட்டக் மஹிந்திராக்காரங்களுக்கு ஒரு மெயில் அனுப்பியிருந்தேன், என்னோட ஸ்டாம்ப்டு விசா, என்னோட ஸ்டூடெண்ட் விசா, அப்புறம் கன்ஃபர்மேஷன் ஆஃப் பிளாக் அக்கௌண்ட்டு, அப்புறம் நான் இங்கே டாய்ஷே பேங்க்ல ஓப்பன் பண்ணதுக்கான ப்ரூஃப், இது நாளைக்கும் மெயில் பண்ணிட்டேன். அவங்க ஒரு கன்ஃபர்மேஷன் கால் கூப்பிட்டாங்க, அப்புறம் என் ஐபேனுக்கு எல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க ப்ரோ. ஸோ கன்ஃபர்மேஷன் கால் கூப்பிட்டாங்க அப்படின்னா நீங்கள் கோட்டக் மஹேந்திராவில் ஓப்பன் பண்ணும்போது கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு இந்தியன் நம்பர் தான் கொடுத்துருப்பீங்க. இப்போ எந்த நம்பர் கால் பண்ணாங்க? நம்ம மெயில் ஐடியோட ரெஜிஸ்டர் பண்ணுறப்போல அக்கௌண்ட் கிரியேட் பண்ணும்போது அந்த மெயிலே உங்களோட புது ஜெர்மன் நம்பரை நீங்கள் அனுப்பணும் ப்ரோ. மற்றபடி எந்த பிரச்சனையும் இல்லாமல் அந்த அமௌண்ட் 1:1 அப்படியே வந்துருச்சு. ட்ரான்ஸ்ஃபர் ரேட் இப்போ கொஞ்சம் நான் பிளாக் பண்ணும்போது 81 rupees இருந்துச்சு, இன்னைக்கு நேற்றுலாம் பார்த்தீங்கன்னா யூரோ வேல்யூஸ்லாம் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு 83. ஸோ நேற்று கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு, ஸோ அதனால எனக்கு ஒரு 100 euros மட்டும் லாஸ் ஆகிற மாதிரி இருந்துச்சு. 10,236 அப்படியே வரல, 10,100 அந்த மாதிரி வந்துச்சு ப்ரோ. ஓகே, அப்போ நமக்கு எந்த எப்போ இஷ்டமோ அப்போ அதுக்கேற்ற மாதிரி நம்ம காசு வேல்யூ பார்த்து அப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் அப்படிதானே? அதுக்கு அவங்களும் கோஆர்டினேட் பண்ணணும். ஓகே இப்போ யூனிவர்சிட்டி சுச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் லிஃப்ட் அப் பண்ணிருக்காங்க. சில கோர்சஸ் லெபார்டரி கோர்சஸ்லாம் இருக்கும்ல, அந்த மேண்டேட்ரியாக சில கோர்ஸ் வந்து நம்ம காலேஜுக்கு இல்லாமல் பண்ணவே முடியாதுன்ற மாதிரி சில கோர்சஸ் இருக்கும்ல, லைக் லேபு அந்த மாதிரி 2-3 கோர்சஸ்லாம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி கோர்சஸ் உள்ள சப்ஜெக்ட்ஸ் மட்டும் ஹை ப்ரிகாஷனல் மெஷர்ஸ் கேரி அவுட் பண்ணிட்டு அந்த கோர்சஸில் உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் ரொம்ப கேர்ஃபுல்லாக கான்ஷியஸாக ஒரு May 4 எடுத்துக்கலான் இருக்காங்க. உங்களுக்கு நீங்களும் அந்த இதுல வரீங்களா, அந்த கேட்டகரியில லேபரேட்டரி இதெல்லாம் இல்ல? எனக்கு அந்த லேபரேட்டரி கோர்சஸ்லாம் இல்ல, இந்த ஆன்லைன்லயே முடிச்சிரும். அகாமடேஷன் நான் இந்தியாலயே வேகே கேசூட்னு ஒன்று இருக்கும் ப்ரோ, அதை நீங்க லிங்க்ல ப்ரொவைட் பண்றீங்க, அந்த என்ன ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அப்புறம் ஸ்டூடெண்ட் ஒர்க் ஆல்டர்னேட் ஒர்க்னு காலேஜஸே சில அகாமடேஷன்ஸ் லிங்க்ஸ் கொடுப்பாங்க, ஹாஸ்டல், அது நீங்க கொஞ்சம் லக்கியா இருந்தீங்கன்னா வெயிட்டிங் லிஸ்ட் அப்படிலாம் எல்லாம் அதுவும் கிடைக்க சான்ஸ் இருக்கு ப்ரோ. ஆனால் எனக்கு கிடைக்கல, வெயிட்டிங் லிஸ்ட் ரொம்ப பெருசா இருந்துச்சு, அதனால நான் ப்ரைவேட்டுக்கு வந்துட்டேன். இங்க அகாமடேஷன் நான் 300 euros பே பண்றேன் ப்ரோ மாசத்துக்கு, இதோடயே சீப்பாலாம் இருக்கு ப்ரோ, கொஞ்சம் நிறைய 250-230 கிடைக்குது. நார்த் கொஞ்சம் சீப் ப்ரோ, எல்லாமே என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்குது. அப்புறம் ரேடியோ லைசன்ஸ் ஃபீன்னு ஒன்று இருக்கு ப்ரோ,
அது வந்து எல்லா வீட்லயும் நம்ம கேபிள் கனெக்ஷன் அதெல்லாம் இருக்க கொடுக்கறதுனால 17 யூரோஸ் மாண்டேட்டரியா கட்ட சொன்னாங்க. பாத்தீங்கன்னா என் வீட்லயே ஆல்ரெடி அந்த லேண்ட்லேடி கட்டிட்டு இருக்காங்க. சோ உங்களுக்கு ஒரு போஸ்ட் வரும், அந்த கோட் எடுத்துட்டு நம்ம லேண்ட்லேடி லேண்ட் ஓனர் எல்லாம் கட்டுற ஒரு கோடை வச்சு நீங்க மேட்ச் பண்ணிட்டீங்கன்னா நீங்க கட்ட தேவையில்ல அந்த 17 யூரோஸ். நார்த்ல பாத்தீங்கன்னா மாண்டேட்டரியா நம்ம ரெண்ட் 300, அப்புறம் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஒரு 100-400 ஆயிடுச்சுங்களா. அதுக்கப்புறம் ஃபுட்டு கொஞ்சம் இனிஷியலா நீங்க வெளியே சாப்பிடுவீங்க, மேபி மேக்ஸிமம் அப்பப்போ வெளியே வந்து புதுசா வந்ததுனால வெளியே சுத்ததெல்லாம் தோணும், வெளியே சாப்பிட தோணும். இப்ப ஆனா இந்த மந்த் எல்லாம் கொஞ்சம் நான் வீட்லயே தான் சமைச்சிட்டு சாப்பிட்டுட்டு இருந்தேன் ப்ரோ. சோ மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா எனக்கு மந்த்லி எக்ஸ்பென்ஸ் வந்து 550-600 யூரோஸ் குள்ள முடிச்சிருது ப்ரோ. ஓகே, சோ நார்த்ல இருக்கிறதுனால 200 யூரோஸ் நம்ம சேவ் பண்ணலாம் அந்த பிளாக்கோட அக்கவுண்ட்ல இருக்கிறது. ஆமா, அது டிஃபர்ஸ் நம்ம பண்ணலாம். இது வரைக்கும் நாங்க ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணது வந்து ஃப்ரெண்ட்லியாக டிஸ்கஸ் பண்ணி உங்களுக்கு அவரோட எக்ஸ்பீரியன்ஸை என் சேனல் மூலிமா நம்ம ஷேர் பண்ணியிருப்போம். ஸோ அதுக்கு அவர் நம்மளுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு அவருக்கு ரொம்ப ரொம்ப ஒரு தேங்க்ஸ் என் சார்பாகவும் நான் சொல்லிக்கிறேன். ஸோ வியூவர்ஸ் சைட்லேருந்து நான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் முதல்ல. ஸோ தேங்க்ஸ் தேங்க்ஸ், நாங்கள் தான் உங்களுக்கு சொன்னேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை ப்ரோ, இதெல்லாம் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இவர் ஷேர் பண்ண இன்ஃபோ நிறைய பேருக்கு யூஸ் ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ இன்கேஸ் யூஸ் ஆகிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். ஸோ நாங்கள் எங்கள் சேனல்லேருந்து உங்கள்கிட்ட கேட்காது என்ன அப்படின்னா, ஸோ நீங்கள் ஜெர்மனிக்கு வந்த பிறகு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணிங்கன்னா மற்றவங்களுக்கு யூஸ் ஆகும். இதுதான் நாங்கள் வந்து கேட்க போகிறோம், வேறு எதுவுமே பெருசாக கேட்டுக்க போகிறதில்ல. ஸோ அவ்வளோதான், வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணி விட்ருங்க. மற்றவங்களுக்கு அதாவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இவர் படிக்கிற யூனிவர்சிட்டிலேயே படிக்கணும் அப்படின்னு மேபி இந்த கோர்ஸ்க்கே அவர் படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த வீடியோ அவருக்கு ஷேர் பண்ணி இவரோட எக்ஸ்பீரியன்ஸை அவங்களுக்கும் கொடுங்க. ஸோ சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. முக்கியமான ஒரு விஷயம், நிறைய பேர் கமெண்ட்டில் இது கேட்பீங்கன்னு எனக்கு தெரியும். இந்த ஸ்ரீராம் அவரோட காண்டாக்ட் நம்பரை நிறைய பேர் கேட்பீங்க, மேபி இன்ஸ்டாகிராம் ஐடி ஏதோ ஒன்று கேட்பீங்க. ஸோ உங்களுக்கு இவரோட காண்டாக்ட் ஐடி எதுவுமே வேணும் அப்படின்னா நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக இவரும் ஒரு மெம்பர் தான். ஸோ நீங்கள் அங்கேயும் நீங்கள் டைரெக்டாக நீங்கள் உங்களோட மெசேஜை தட்டி விட்றலாம், கண்டிப்பாக அவர் ஹெல்ப் பண்ணுவார். அவர் இல்லைனா நானும் வந்து ஹெல்ப் பண்ணுவேன். ஸோ அதை பற்றி நீங்கள் கவலையப்பட வேணாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் சி யூ இன் த நெக்ஸ்ட் வீடியோ அண்ட் டேக் கேர், பை பை.